நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் நினைப்போம் சில பேருக்கு தான் நடக்கும், அது என்ன நீங்க நினைச்ச தப்பு. நான் சொல்ல வந்தது, உங்களுக்கும் காசு கொஞ்சம் கூட செலவாக்காம பிசினஸ் பண்ணோம்னா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நான் உங்க ஜெய், இது உங்க விருதுபட்டி வீடியோஸ். பிசினஸ் பண்ண என்ன வேணும் கேட்டு வச்சுக்கோங்க, நிறைய பேர் சொல்ற பதில் மணி. ஆனா அது முக்கியம் இல்லங்க, பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன இத கிட்னின் காமிக்கிறான் தெரியல சார். இது மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிசினஸ் பண்ணா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அதுக்கு நம்ம எங்க போகணும்னா டெல்லி. டெல்லி நோனே நமக்கு ஏன் வருது, பாப்புலேஷனும் பொல்யூஷனும் தான். ரஜினி சாருக்கும் இந்த பிசினஸ்க்கும் கூட நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சிகரெட்டை வச்சு தான் ஒரு பிசினஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு இளைஞர்கள் தான் இந்த பிசினஸ் பண்றாங்க. ஒருத்தர் பேர் விஷால், ஒருத்தர் பேர் நாமன். விஷால் ஒரு இன்ஜினியர், இன்ஜினியருக்கு ஒரு சிறப்பு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பட்டோ ஜாப் அதே தான், இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் தவிர எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க, சிகரெட்டை குடிக்கிறோம், குடிச்சு முடிச்சுட்டு அது எங்க போகுது, டிஸ்போஸ் ஆகுதா இல்லையா, அதாவது மக்கி போதா இல்லையான்னு யோசிச்சிருக்காங்க. அப்போதான் தெரிஞ்சது, சிகரெட்டோட பட்ஸ் வந்து பிளாஸ்டிக்கால தயாரிக்கப்படுது, அது கண்டிப்பா மக்காது. அதாவது ஒரு இயருக்கு மட்டும் 100 மில்லியன் சிகரெட் மண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால அந்த ரீசைக்கிள் பண்ணுற ஏதாவது ஃபேக்டரி இந்தியாவில் இருக்கான்னு பார்க்கும்போது எந்த விதமான ஃபேக்டரி இல்லை. ஸோ அவங்க இந்த பிஸ்னஸை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க கம்பெனி பேர் தான் கோட். கோட் என்ன பண்ணுதுன்னா, சிகரெட்டை வந்து வெண்டர் செட்டு, அதாவது விற்கிறவங்கிட்ட இருந்தோம் இல்லை நம்மகிட்ட இருந்தோம் கலெக்ட் பண்ணுது. அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீபின் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் சிகரெட்டை போட்டுட்டீங்கன்னா, அதாவது குடிச்சு முடிச்சு மிச்சமான சிகரெட்டை போட்டிங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிறக்காக கடைக்காரங்களுக்கு 1 கிலோவுக்கு 700 ரூபாயும், 100 கிராம் சிகரெட் கொடுத்தா 80 ரூபாய்ங்கிற மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி என்ன பண்ணணும்னா, சிகரெட்டில் இருந்து வர்ற 3 பொருள், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற எரியாத டொபாக்கோ, மேலே இருக்கிற பேப்பர், உள்ளே இருக்கிற அந்த பட்டு, இந்த 3ஐயுமே கலெக்ட் பண்ணும். இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சு. இந்த பட்டை நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அது வந்து பஞ்சு நினைப்போம். ஆனால் அது பஞ்சு இல்லை, அது ஒரு வகையான பிளாஸ்டிக். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கை மறுபடி ரீயூஸ் பண்ணி பொம்மைங்களுக்குள்ளெல்லாம் அடைக்கிற பஞ்சாக யூஸ் பண்ணிடுறாங்க. மேலே இருக்கிற பேப்பர் பேப்பர் ஆகிடுது, உள்ளே இருக்கிற டொபாக்கோ மறுபடி ரீயூஸ் ஆகிடுது. இல்லை, 2 பேக்கேஜ் இருக்குது, 199 பேக்கேஜ் 1 வருஷத்துக்காகவும், 99 பேக்கேஜ் 3 மாதத்துக்காக பின் கொடுக்குறாங்களா, அந்த டஸ்ட்பின் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுங்கிறக்காக 199 ரூபாயும் 99 ரூபாயும் வாங்கியிருக்காங்க. 1 வருஷம் வேணும்னா நீங்கள் 199 ரூபா பே பண்ணும், 3 மாதம் மட்டும் எனக்கு இந்த ஆஃபர் போதுன்னா 99 ரூபா பே பண்ணால் போதும். இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, 15 நாளைக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ட் பண்ணி பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறக்கான உத்தரவாதம். நாளடைவில் கம்பெனி நல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் 0 வேஸ்ட் இருக்கனால எல்லாமே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. உள்ள எரியாமல் இருக்கிற கரியை கூட இனிமே யூஸ் பண்ணி அது மூலமாக செங்கல் தயாரிக்கலாங்கிற ஐடியாவில் 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் நம்ம கிட்டத்துலயே இருக்கு, நம்ம தான் யோசிக்கிறது இல்ல. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும், அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.